ஒரு முறை என்ன பண்ணுறா சூரிய பகவான் அந்த சூரிய பகவானுக்கு ஏழு குதிரை இருந்துருக்கு ஏழு குதிரைக்கு ஒரு போட்டா போட்டி வந்து தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குதிரை சொல்லித்தான் பாரு நம்ம இருக்கங்காட்டி தான் சூரிய பகவான் வந்து நம்மளை வந்து அவரை போகக்கூடிய இடத்துக்கு சரியாக போயின்னு இருக்காரு அதனால் நம்ம இருக்கங்காட்டி தான் அவர் வந்து இந்த இடத்துக்கு வந்து போக முடியாது நம்ம தான் இதில் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருந்து தான் அப்போது அந்த கயிறு சொல்லித்தான் இல்லை 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 உங்களெல்லாம் இயக்கக்கூடிய நான் தான் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருந்தான் தேர் சொல்லியிருந்தான் ஆடா பாவிகளா முதல்ல நான் இருந்தால் தான் அதை எடுத்துகிட்டு நீங்கள் போவீங்க ஆக நான் தான் இதில் பெரியுது அப்படின்னு அந்த தேர் சொல்லின்னு இருந்து தான் அப்போது இதை ஒரே கன்ஃபியூஷனாக பொழுது என்ன பண்ணுறது தெருநிலை பண்ணுறதுன்னு தெரில சரி இதை வந்து யார்கிட்ட கேட்போம் அப்படின்னு பார்த்துக்கலன்னா நம்ம சூரிய பகவான்கிட்டே கேட்டுவிடுவோம் யார் சக்தி வாய்ந்தது அப்படின்னு கேட்டுருவோம் அப்போ சூரிய பகவான் வந்தார் சூரிய பகவான்கிட்ட கேட்குறதா அந்த ஏழு குதிரைகள் எங்களால் தானே உங்களால் வந்து சென்ற இடத்துக்கு போக முடியுது நாங்கள் தானே சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லித்தான் அப்போ இரண்டாவது கேட்கும்போது அந்த கயிறு சொல்லித்தான் நான் மட்டும் சரியாக அவங்கள வழி காமிக்கலை லெஃப்ட்டு ரைட்டு அல்லது சரியாக வழி காமிக்கலை அப்படின்னு சொன்னால் அது எப்படி இயங்கும் அப்படின்னு கேட்டு தான் அந்த தேர் சொல்லித்தான் சார் நான் வந்து தான் முக்கியமான ஆள் நான் இல்லைன்னா எப்படி சாமி இந்த வந்து இந்த தேர் நகரும் இவர்கள் வந்து போவாங்க அப்படின்னு தான் அப்போ சூரிய பகவான் சொன்னானா கரெக்டு நீங்கள் எல்லாமே இயங்கிறது இயக்கிறது கரெக்டு ஆனால் உங்களை இயக்கக்கூடிய உங்களை இயக்கக்கூடிய உங்களுக்குள்ள சக்தி இல்லைன்னு சொன்னால் எதுவுமே கிடையாது கோலு அதாவது எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற சிந்தனை ஞாபகம் நான் செயல்படுறேங்கிற சிந்தனை அடுத்தது மேலே யார் உட்காந்துட்டுருக்கா அப்படிங்கிற எண்ணங்கள் அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எல்லாம் சேர்ந்து இயங்கும் பொழுது அந்த காரியங்கள் வெற்றி ஆகிறது அந்த காரியங்கள் நடக்கிறதே தவிர ஒருத்தர் மட்டும் இருந்தால் அந்த காரியம் நடக்காது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் கிடையாது கிடையாதுன்னு சொன்னால் சரி இந்த ஏழு குதிரை இருக்குங்க இல்லையா ஏழு குதிரையில் ஒரே ஒரு குதிரை மட்டும் ஓடும்போது டக்குன்னு நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாங்களாம் சரி அப்படியா பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடும்போது இந்த குதிரை வந்து ஒரு குதிரை மட்டும் நின்றுதான் டப்பட டப பட இழுத்து தான் காலில் அடிபட்டுது அப்போ திருப்பி ஓட ஆரம்பிச்சிருது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே இல்லை இல்லை அந்த தேர் வந்து என்னை முன்னாடி தள்ளி தள்ளியெடுத்து என்னால் வந்து தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னான் பார்த்தியா அப்போ தேர் வந்து உன்னை விட சக்தி வாய்ந்ததாக இருந்துருக்கா அப்படின்னு சொன்னான் ஆமாம் திருப்பி குதிரை ஓடும் போது வேகமாக ஓடும்போது கயிரை பிடிச்ச ஒரு இழு இழுத்தாங்க கயிரை பிடிச்ச ஒரு இழு இழுத்த உடனே குதிரை அப்படியே ஸ்டாப் ஆச்சான் அப்போ பார்த்தியா கயிறுக்கு எவ்வளோ சக்தி உன்னை விட லேசான சக்தி தான் ஆனால் அந்த கயிறுக்கு எவ்வளோ சக்தி பார்த்திங்கன்னா இழுத்த உடனே நீ அப்படியே நிற்கிற பார்த்தியா அதுதான் கயிறுடைய மகிமை அப்படின்னு சொன்னாங்களாம் அடுத்தது பார்த்துட்டோம்னா குதிரைக்கு தெரிஞ்சிச்சு ஆஹா சரி நம்மளை ரெண்டு பேர் நம்மளை விட இவங்க ரெண்டு பேர் சக்தியாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லித்தான் தேர்கிட்ட இப்போ சொன்னாங்களா சரி ஒரே நிமிஷம் இருந்துகிட்டு நீ ரெண்டு சக்கரமும் சுத்தாத அப்படின்னு சொன்னோன்னே ஏழு குதிரையில் ஓடுங்கன்னு சொன்னோன்னா தர 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 தான் தேரை இழுத்துட்டு போச்சான் ஆகா நம்ம ஓடலைனா கூட இந்த இந்த குதிரைகள் நம்ம இழுத்துட்டு போகிறாளே அப்படிங்கிற சக்தியால் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுதான் இப்போ என்ன பண்ணுறது அந்த கயிறை கட்டிட்டு ஏழு குதிரையும் இழுத்துட்டு போய் ஓடுங்க அப்படின்னு சொன்னோன்னே கயிறு அப்படியே ரெடியாக இருந்தது தான் ஏழு குதிரையும் ஒரு உந்து உந்துச்சான் கயிறு தானாக பிஞ்சு விழுந்துது அப்போ கயிறு தெரிஞ்சித்தான் இப்போ நமக்கு புரிஞ்செடுத்து குதிரைகள் நம்மளை விட சக்தி வாய்ந்தது பாருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு விஷயமும் நிறையா சக்தி வாய்ந்த நிலைகள் இருந்துட்டுருக்கு ஆனால் ஒன்று பட்டு சேர்ந்து போனால் அது தேராகவும் அது அற்புதமான வாகனமாகவும் மாறுது இதுதான் குடும்பத்திலையும் கணவன் மனைவி குழந்தை அம்மா அப்பா இது எல்லா உருவக உறவுகளும் பார்த்துட்டே இல்லை அப்படின்னு சொன்னால் கூடி இருந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்ல முடியும் ஒன்று ஒன்று நான் பெருசு நீ பெருசு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த தேர் அந்த தேர்த்துக்கு உண்டான மகிமை மகத்துவங்கள் அந்த இடத்த விட்டு போயிடும் இதுதான் ஆஃபீஸ்லையும் கூட ஆக இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான விஷயங்கள் குட்டி ஸ்டோரில் நம்ம பார்த்தோம்